இங்க பல பேர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போயிட்டாங்க. அது இது திருடனுக்கு ரொம்ப வசதியாயிருது. ஏன்னா அவன் திருடுறான், டே அயோக்கியா பயல திருடியாடா நான் தடுக்க போகும்போது சிச்சி அதெல்லாம் போகாதான், டே அது திருடன், டே அவன் திருடுறான் வசதியா திருடுறான். ஏன்னா நான் தடுக்க போறதுன்னு தடுத்துட்டீல்ல, இருக்கிற ஒரு பாதை தான் இருக்கு, அது திருடங்கள் இருக்கு. இப்ப எப்படி இங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க தெரியுமா, தமிழ் படித்தவர்களுக்கு 80% வேலை வாய்ப்பு அவன் தான் தரமாட்டேங்கிறானே. அப்ப வீதியில் நின்று போராடுற, தெருவில் நின்று போராடுகிறவன் அதிகாரத்துக்கு போகணும், நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்துக்கு போகணும், அதிகாரத்திற்கு நோக்கம் இல்லை, இந்த முரண்பாட்டை கலையணும். அதுக்கு என்ன வழி இருக்குது? நீங்க என்ன அம்பேத்கரை விட பெரிய அறிஞர, உலகத்தில் ஆக சிறந்த கல்வியாளன், உலகத்தில் ஆக சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறேன். யார் சொல்றது? அமெரிக்க பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர். இதை உலகத்தில் ஆகப்பெரிய கல்வியாளன் சிலையாம, நீங்க ஏதோ ஒரு வெள்ளக்காரன் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பிய, நான் அப்படிதான் நினைச்சேன். அவன் போனான், போய் ஒரு அரங்கத்தில் அந்த ஒரு சிவப்பு வெல்வெட் வெல்வெட் இந்த சிவப்பு ஒரு துணி, ஒரு துணியில் போட்டு மூடியிருக்கான் பட்டு துணியில், அதை போய் அவர் திறந்தார் மார்பளவில் அண்ணல் அம்பேத்கர் சிலை, உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர். என் அன்பு தம்பி தங்கைகளை, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல் பயணம் செஞ்சுருக்கணும், 10,000 புத்தகம் படிச்சிருக்கணும். ஆனால் ஒரு மகன் 64,000 புத்தகம் படிச்சிருக்கானா, ஆசிய கண்டத்தில் ஒரே ஒருத்தன் தான், அது அண்ணல் அம்பேத்கர் தான். தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதன் நூலகம் பெருசாக இருந்தது அவருடைய, அவர் ஜமீனோ திவானோ பிரதமரோ ஒருத்தன் கிடையாது, அவர் நம்ம மாதிரி தான் அண்ணாடங்கச்சு. ஆனால் அவன் சொத்தம் பட்டு வித்து எதுவும் வாங்கல, புத்தகம் தான், ஒவ்வொரு புத்தகமும் விதை நெல்லுங்கிறது அவருக்கு தான் பொருந்தும், சேமிச்சு வச்சாரு. அந்த பேரறிஞன் சொல்லிட்டான், அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே, அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டான். நாங்கள் அதை படிச்சுட்டு என்ன முடிவு பண்ணோம், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு விரட்டி ஓட ஆரம்பித்தோம். இவ்வளவு தான். இப்போ எங்கள் யாழினி என்ன சொல்கிறாங்க, தமிழ் இருக்கா? இல்லையே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும். இது பாரதி, நம்ம பின்னாடி ஆம் பாரதி எங்கேயும் காணும். என்ன என்ன புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். எங்கால வந்தா மணக்கவரும் தன்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இல்லை, அவன் பாடி போயிட்டான். இல்ல, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் முழக்க வைத்தவங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வெற்ற முழக்கம். இங்க இப்ப என்ன நிலைமை? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. மொழி நம் விழி, நாடு நம் வீடு. பாவலர் ஏறு நம் தாத்தா பிரிஞ்சி திறனர், அவர் கற்பிக்கல. என்ன கற்பிக்கல? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்து நம் உரிமை எழுதிட தடுக்கும் இனியர் முகத்தில் செவி, இனியர் செவிபட அறைங்கிறார். இதை வன்முறை கணக்கில் சேர்க்கக்கூடாது. அறைய சொல்றார் அப்படின்ட்டு. தனி ஒரு மனிதனுக்கு உணவின் நிலை ஜகத்தினை அழித்து விடுவோம் நாம் பாரதி. அவனே பட்டினி போட்டு கொண்டதான் இந்த நாடு, அவனே சோரலாம போட்டுருச்சு. ஏன்னா பாரதி வந்து என்ன வன்முறை தூண்டாருச்சு மாம்பா, கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேங்கிறான், பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். இதை நான் சொன்ன வன்முறைம்பா, சொன்னாலும் போயிட்டான். ஏன்னா அவனை எழுப்பி ஒரு தேசிய பாதுகாப்பு போட்டுக்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தமிழன் முதல்ல தன் பெருமை அறையணும். வரலாறை அறியாதவன் இனப்பெருமை கொள்ள மாட்டான், இனப்பெருமை கொள்ளாதவன் நிமிர்வடைய மாட்டான். இங்கு தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. சாதி பெருமை மதப்பெருமை ஊட்டப்பட்டிருக்கு, மொழி பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டிருக்கு, மொழி பெருமை இனப்பெருமை அழிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கு தமிழன் என்பவன் வேற்று கிரக வாசி போல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அருவறுப்பான மிருகம் போல பார்க்கப்படுவான். இங்கே யதார்த்த நிலைமை அதுதான். தமிழன் என்பவன் என்ன தெரியுமா, செப்பரேட்டிஸ்ட், ஃபாசிஸ்ட், சாவனிஸ்ட், இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற சிறப்பு பெயர்கள். இப்போ சீமான்னா ஒரு இன வெறியன். அப்போ நமக்கு ஒரு திமிரி ஏறும்பாரு, நீ தமிழன் சொல்ல உன்னை இன வெறியன் சொல்லும்போது நீ என்ன பண்ணும் தெரியுமா, சட்டையில் அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி போகணும். ஏன்னு நீ நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கா என்று அவன் உறுதி செய்கிறான். எவன் செய்கிறான்? உன் எதிரி உன்னை உறுதி செய்கிறான். ஏ சொல்ல, இன்னொரு தடவை சொல்கிறான், இன்னொரு தடவை சொல்கிறான், ஏய் சி இன வெறியன், இன்னொரு தடவை. இப்படிதான் பேசுவோம் நம்ம. இன உரிமை அரசியல் பேசுவதை இன வெறுப்பு அரசியல் பேசுவோம். இது எது இன வெறுப்பு அரசியல்? உலகத்தில் எங்களை போல உலக மாந்தர்களை பேரன்பூண்டு நேசித்து நின்ற ஒரு மானுட கூட்டம் உண்டா?
உலக உலக என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பாவலர்கள் எங்காவது உண்டா? வள்ளுவன், கம்பன், இளங்கோ, கபிலன் எல்லாம் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடியவன். எல்லாரும் மானுட நேயம் பேசிய போது உயிர்மை நேயம் பேசிய உலகத்தில் ஒரே குடி தமிழ் குடிதான். ஒரே குடி இவன் நல்லா வாசல்ல நாய கட்டினான், தமிழன் மட்டும்தான் திண்ணைய கட்டினா, போக வரவெல்லாம் சாப்பிட்டு விருந்து உண்டு ஓய்வெடுத்து போட்டும்னு. அரிசி மாவில் கோலம் போட்டான், கல் மாவில் போட்டான் எல்லா பயிலும், அரிசி மாவில் போட்டான் தமிழன். ஏன் ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கட்டும், காரணம் உயிர்மை நேயன். அங்க ஒரு பிள்ளை எனக்கு பாடம் நடத்துது, எப்படி சொல்லி கொடுக்குது, இந்த பாரி அந்த முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி விட்டு போனான். 326 கிராமங்கள், 326 கிராமத்தையும் அவன் தூக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்தான். அவன் புகழ் ஏறல, அவன் வல்லலாகல. புறப்புற வெண்பாமாலை சொல்லுது, கடையில் வள்ளலையில் ஆக சிறந்த வல்லன் பாரியும் பேகன் தான். ஏன் கேட்டு கொடுப்பது கொடை சிறந்த கொடை இல்லை, கேட்காமல் கொடுப்பது கொடை அதுவும் சிறந்த கொடை இல்லை. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது தான் சிறந்த கொடை. அவ்வளவு கொடையை செய்த பாரியின் புகழ் ஏறல, போன தேர ஒரு முல்லை கொடிக்கு விட்டு போனான். வள்ளலில் கடையலில் வள்ளலில் தலை சிறந்தவனாயிட்டான். கேட்கும் திறனற்ற கொடிக்கு, கேட்கும் குறனற்ற மயிலுக்கு போட்டான் போர்வை, போட்டான் பேகன், சிறந்த வள்ளலாயிட்டான். இப்படி உயிர்மை நேயர்கள். ஆனா எங்களை என்ன சொல்லுவான், என்ன நெறிய ஃபாசிஸ்ட், சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட். தமிழ் படின்னு சொல்ல நீ தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் தீவிரவாதி. ஆனா இந்தி படி, சமஸ்கிருதம் படிங்கிறத இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிசம் இல்லையானா பேச மாட்டான். பேசல, அவன் வரலாற்றில இப்பதான் முதன் முதலாக ஒரு எதிரியை பாக்குறான். என்னை பார்த்தவன செதிரிச்சு ஓடுறான். தம்பி, எங்களை மோதி ஜெயிக்கிறது சாதாரண இல்லை தம்பி. ஏன்னு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனை எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி விட்டு நிற்கும் போது எவனை எதிர் நிற்க முடியாது. இதையே கதையை சொல்லி நம்மளை முடிக்க பார்ப்பான். நீ உனக்கு எந்த பெருமையும் இருக்க விட மாட்டான், எந்த பெருமையும் இருக்க மாட்டான். நீ வந்து பேச இந்திய நாகரிகம்மா, நீ ஏதா பேச திராவிட நாகரிகம்மா, திராவிட பண்பாடுமா. பொங்கலை இன்னும் தமிழர் திருநாள்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குதுங்க, திராவிட திருநாள். அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும். சரி செய்யணும்னு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொருத்தரும் சரியாகணும். உலகில் நீ எப்படிப்பட்ட மாறுதலை செய்ய விரும்புகிறியோ அந்த மாறுதலை உன்னில் இருந்து தொடங்கு. இது அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு, அதுதான். நீங்க இப்ப இது வந்து பேசும்போது எங்க என் தங்கச்சி மகதான் பேசின சீத்தி பேசினாங்க, நீங்க வந்து அது ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறது, அது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செய்யணுங்கிறது. அதாவது இதை வந்து சேகவரா சொல்றான், செயலே சிறந்த சொல்லுங்கிறான். சேகவரா செயலே சிறந்த சொல்லுங்கிறான். எங்கள் தலைவர் சொல்லுக்கு முன் செயல் இருக்கணுங்கிறான் சொல்றாரு. செயல் தான் நம்மளை அடையாளப்படுத்துங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு, நீங்க தெருவில் பார்க்கலாம். ஆனா எழுதிருக்கும், எழுதியிருக்கும், தெருவுரா குப்பையா இருக்கும். அவன் நமக்கு என்ன தோணும், அந்த எழுதினவன் அந்த எழுதின நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். அப்ப என்ன தெரியுது, சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவாம் சொல்லியவண்ணம் செயல். அப்ப என்னது முதல்ல தெரியுது, சொல்லுக்கு முன் செயல் இருக்கணும். இவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனால் செய்யணும். அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக தமிழக பெண்கள் செயற்களத்தையும் தமிழரன் மாணவர் இயக்கத்தையும் பார்க்கிறேன். அதை வழிநடத்துகிற என் தங்கை இசைமொழியவும் என் மாமா வேல்மணி அவர்களையும் பார்க்கிறேன். இது வந்து அரிய பெரிய செயல், அளப்பெரிய பாராட்டுக்குரிய செயல். இது நன்கு விளங்கணும். நம்மளை மிக நுட்பமாக வெளியேற்றினார்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் புரிந்து கொள்ளும். இங்கே கல்வெட்டு ஆய்வாளர் நம்ம ஐயா இருக்கிறாங்க, குழந்தை வேளன். நீங்கள் கவனிங்க, கோயில்கள் தமிழர்களுக்கு வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நுட்பமாக கோயிலிருந்து வெளியேற்றினான், உன்னுடைய வழிபாட்டிலிருந்து வெளியேற்றின, நீ வெளியேறின அங்கே வரலாற்றிலிருந்து அதே நேரம் வெளியேறிட்ட. வழிபாட்டில் உன் தாய்மொழியை வெளியேற்றினான், பண்பாட்டில் பயன்பாட்டில் படிப்பில் வழக்கு வழக்காடு மன்றத்தில் எல்லா இடத்திலிருந்தும் உன்னை வெளியேற்றினான். அப்ப மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட ஒரு இனம் வாழாது. ஏறக்குறைய நம் இனம் இறந்துட்டது. இப்ப உயிர்ப்பிக்கணும்னா வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளணும், பண்பாட்டில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளணும். அப்ப சொல்லுது பாருங்க, யாழினி சொல்லுது பாருங்க, உலகத்தில் இது மாதிரி கொடுமை உலகத்தில் எந்த இனத்திற்கு நிகழ்ந்திருக்காது. தமிழர்களையெல்லாம் கூட்டி வச்சுட்டு நாம் தமிழர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கொடுமை உலகத்தில் தமிழ் இனத்தை தவிர எந்த இனத்திற்கும் நடந்திருக்காது.
அது சொல்லு இதாங்க இதா இவர் தான் உங்க அப்பா இவர் தான் உங்க அம்மான்னு சொன்னா எப்படி எவ்வளவு கேவலமோ எவ்வளவு அவமானமோ அப்படிப்பட்ட அவமானம் தான் நம்முடைய வரலாறும் நம்முடைய வாழ்வியல் நெறியும் நம்முடைய முறை எதுவுமே தெரியாம நம்ம நிற்கிறது காரணம் நீங்க பெருமை கொள்ளுங்க நீங்க சொல்லுதில்ல இந்த கண்காட்சிக்குள்ள வரும்போது நீ குனிஞ்சு வந்த ஆனா நிமிந்து போனோம்டா தமிழன்டா பாவலர் சொல்றாருல புரட்சி பாவலன் சொல்றான்ல தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமை பெருமைக்குரியவன்ங்கிறார் நான் தமிழன்டா அப்படின்னு அப்படி சொல்லணும் சாதி தமிழ் இல்லை தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறாரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறது நீ சாதி அதை வச்சு நீ சாதிச்சது என்னன்னு சொல்லு நானும் பின்னாடி வரேன் நீ என்ன வச்சிருக்க சாதி மத சண்டையில செத்தா புதைக்க சுடுகாடு அதுவும் சில சாதிக்கு இல்லை வேற ஏதாவது வச்சிருக்க உனக்கு எது செத்தாலும் கவலை இல்லை மொழி இலக்கியம் பண்பாடு வழிபாடு உன்னுடைய வரலாறு எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல உன்னுடைய வேளாண்மை எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல எது அழிஞ்சாலும் பரவாயில்ல சாதி அழிஞ்சிடக்கூடாது இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே அதான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கு பெருந்தடை சாதி மத உணர்ச்சி தான் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறாங்க டே மூணு போத தாண்டா இந்த தமிழில் தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடை யாருன்னா இந்த மூணு போத ஒன்னு சாதி மதம் சாராயம் மது இந்த மூன்று போதை தாண்டா தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடையாக இருக்கிறது இது மூணு தான் இதை ஒழிக்காம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்தாதவரை தமிழ் பேரினம் ஒன்றிணையாது ஒன்றிணையாதவரை அரசியல் வலிமையடையாது அரசியல் வலிமையடையாதவரை அதிகாரத்தை பெறாது அதிகாரத்தை பெறாதவரை தாய் நிலத்திலே உரிமை இழந்து உணர்வு இழந்து உடைமைகளை இழந்து உயிரை இழக்கிற அடிமை நிலையிலே தான் வாழும் இதுதான் உண்மை எப்படி பாருவார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை ஆண்டவர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் அடுத்த வார்த்தை ரொம்ப கவனி இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் எப்படி போடுறாரு பாருங்க இவ்வளவு பெருமை இருந்தும் சிறுமைப்பட்டு வீழ்ந்த இனம் தமிழ் இனம் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர் வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் தாத்தா பாவலரேறு பெருஞ்சி திறனார் யாருக்கு நமக்குத்தான் அவர் அடிமையா இருக்கிறாங்கிறது இழிவாப்பாள் இந்த நிலையில் வந்து விட்டாய் எழுந்துடா எழுச்சி கொள்றா விழிப்புணர்வு கொள்றா நில்றா துணிஞ்சு நில்றா நிமிர்ந்து நில்றா வெல்றாங்கிற அதுக்குதான் இந்த பாக்கு கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்ய கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிற அதுதான் அவர் பேரப்பிள்ளையை நாங்கள் விடாமல் தேடிட்டு அதுதான் இப்ப என்னை கேட்கிறான் அவர் தான் நீ முதலமைச்சர் ஆகிறது தான் ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சியா நான் என்ன சொல்லியிருப்பேன் நீ இல்லை இல்லை முச்சந்தில் நின்று கத்திட்டே சாகிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்டாடே நீ நினைச்சு பாரு இதை ஏன் எவனுக்கிட்டமே கேட்கல ஏன் என்னையை மட்டும் பார்த்து கேட்கணும் ஒரு தமிழனுக்கு தன் தாய் நிலத்தை ஆளணுங்கிற கனவு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா இதான் இதை வேற யாச்சாவது கேட்டுக்கணும் எத்தனை பேர் கட்சியாரும் யார்ட்டாவது கேட்கிறானா நீ முதலமைச்சராக ஆசைப்பட்டிருக்க இல்ல சாதி கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது மத கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது திராவிட கட்சி அது இன்னொரு திருட்டு கூட்டம் தானே ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் தமிழ் தமிழர்னு பேச கொந்தளிப்பான் எத்தனை பேர் சொல்றான் நான் தமிழ் என் மொழியை பற்றி பேசுகிற போது உன்னை ஆட்டம் காணுகிறாய் ஆத்திரப்படுகிறாய் கோபப்படுகிறாய் என்றா உன் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டி வச்சிருக்காங்க நாங்கள் தமிழ் தமிழர் என்று பேசுவது உனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துது என்றால் நீ உன் அடிப்படை கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டிட்டாயிடா பதட்டம் அடைற ஏன் தம்பி எங்களுடைய வரலாற்று சான்றுகள் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி என் இனத்திற்கு எதிராக என்னை அழித்து முடி நீ நிரூபிச்சிருக்கிற அவளும் ஒரு நாள் அழிக்கப்படும் அதுல எந்த மாற்றம் கிடையாது
Anjuranlah, Yenude Taimuli Master Usuran, Yenude Taimuli, Sanyatsan Sura, Yenude Taimuli, Yenavan Nandra, Pesaram Chitino Chigaya, Nin Adime Pital and Asa Parana Tamranga. Sinayani, Sanyatsan in the Sura, Ni Yenude Taimuli, Yenavan Nandra, Pesaram Tai and Ral. நீ என்னை அடிமைப்படுத்தியால் ஆசைப்படுறாயடா, அதுக்கு தான் இந்த வேலை செய்யறேன். நம்ம கூடவே ஓடி வருவான், ஏன் மணியர் செஞ்சுறாரு, நம்ம கூட ஓடி வருவான், மான் போல வருவான். நீ மான் நினைச்சிட்டு ஓடி போயிட்டு இருப்ப, தனியா மாட்டினாயின்னு வச்சுக்க, டக்குன்னு ஓனாய மாதிரி குரவழி கட்டுறான். இப்படிதான் நீண்ட காலமா இங்க நடக்குது. என்ன இருக்கு உனக்கு? நீ எந்த இந்த கூட்டம் முடிச்சு கடத்தெருவில் நடந்து போற? ஒரு கடத்தெருவில் விளம்பர பறையில தமிழ் இருந்தால் எனக்கு அழைச்சு பேசுறேன். அண்ணன் இந்த கடையில் இருக்கணும். ஏன் அவனுக்கு ஒரு தங்க காசு பறிச்சு கொடுப்போம், காட்டிடுவோம். இங்க பேசின இந்த அம்மாங்க, அவங்க எங்க இந்த திருச்சி அவங்க பொறுப்பாளர், அவங்க சொன்னாங்க பாருங்க, கடத்தெருவில் இங்கேதான் இருந்தாங்க. எங்கேயுமே வழக்கறிஞர்கள் எங்கேயுமே தமிழ் இல்லைன்னு என்ன தெரியுமா இருக்குது, எழுதியிருப்பாங்க, எழுதியிருப்பான் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருக்கோம். படிக்கும்போது எப்படி இருக்கு, இப்போ இல்லாட்டி எப்போ தமிழ் தானே எழுதியிருக்கு. ஐபிபிஓ இப்போ எப்போ இபிபிஓ எப்போ. இவனை எந்த செருப்பு வச்சு அடிப்பா, எந்த செருப்பு அடிச்சு அடிப்பா? தாய்மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்து போகுங்கிற வரலாற்று உண்மையை நீ அறியாதவனா? அறியாதவனா சொல்லு. இறைவன் பேசிய மொழியடா, மணி நெற்றி உமிழ்ச்சங்கள் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவையா முந்தோம்னு நக்கீரனுடைய தமிழல்லி விளையா தமிழோடு விளையாட வந்த சிவன் அவையே உன் தமிழல்லி பருகையா முந்தோம்னு முருக பெரும்பாட்டன் எல்லாம் அது புராணம் இதிகாசம் ஏதோ யோசிச்சு பாரு. 63 நாயன்மார்ல ஒருத்தன் தமிழன் இல்லாதவனை சொல்லு, சொல்லுவா. ஆண்டாள் ஆண்டாள் பாடிய பாசுரம் தமிழ்ல பண்ணாலும் இதில் பண்ணா சொல்லு. ஆண்டாள் கோயிலில் போய் பாரு, தமிழில் அவ பாசுரத்தையாவது பாடுறானா பாரு, அங்கேயும் சமஸ்கிருதம் தான். இதே மந்திரம் பிள்ளையாருக்கு ஒன்று சிவனுக்கு ஒன்று முருகனுக்கு ஒன்றுலாம்டா, ஒரே மந்திரம் தான். திருச்செந்தூருக்கு நான் போவேன், முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். திருச்செந்தூருக்கு போகும்போது அந்த குருக்களுக்கு தெரிஞ்சிருது, அந்த என்னை வரவேற்க பூக்களை கொண்டாந்து கொடுக்குறாங்க, கும்பிடுவேன். தமிழில் ஓதிடுறோம், தமிழில் ஓதிடுறோம், தமிழில் ஓதிடுறோம். நம்ம உண்மையிலே மம்மா தமிழில் ஓதுறோம் அப்படின்னு. அங்கே போனோடனே நான் என் மகன் ரெண்டு மகங்களும் என் மனைவி உட்காந்துருக்கோம் அப்படி. அவரே அவருக்கு வரலை, இப்படி எழுதி வச்சுக்கிட்டார். வள்ளியின் மணாலனி முருகனே அப்படி படுற, அப்படி பார்த்துக்கிட்டே படிக்கிற அப்படி. அப்போ கூட எனக்கு பெருமை தான். சரி, வள்ளியின் மணம் பாடுற அப்படி அது இப்படியே செய்ய முடியும். தமிழ் அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறது, அது அப்புறம் அன்னை தமிழ் அர்ச்சனை மொழியா இருக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். அதன் போய் அங்கு போயிட்டு ஓம் சுக்லாம் பிரதம் அதுக்கு நீ இங்கே இருக்கலாம். வா, அன்னை தமிழ் என் தாய்மொழி வழிபாட்டு மொழியா இருக்குமா? இருக்குமா? நீ கும்பாபிஷேகம் தான், குடமுழுக்க நன்னீராட்டம் கிடையாது. நாங்கள் வழக்கு போட்டு நான் எங்கள் ஐயா மணியரசன் இந்த அமைப்பு ஒன்று தெய்வ தமிழர் பேரவை அதோட சண்டை போட்டு எங்களுடைய வீரத்தமிழ்மன் நானும் எங்கள் ஐயாவும் மல்லுகிட்டே ஒவ்வொரு முறையும் வழக்கு போட்டு வேற வழியே இல்லைன்னு அந்த நீதிமன்றம் தமிழிலும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது மாமா, பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு அங்கே வந்து நம்ம ஓதுவார்களை அனுப்புறதுன்னு ஆயிடுச்சு. ரெண்டு பேர் போய் மந்திரம், ரெண்டு பேரும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, என் தலைவன் மேலே அணையா சொல்கிறேன் பாருங்க. பயந்துக்கிட்டேன்டா அண்ணன், எங்களுக்கு பயமா இருக்கு. ஏப்பான்னு கேட்குறேன் அண்ணா, அவங்க நிறைய பேர் நிற்கிறாங்கன்னு கோபுரத்துலேருந்து எங்களை தள்ளி விட்டாலும் விட்டுருவாங்கன்னு உண்மையிலே சொன்னாங்க மாமா. அப்போ எனக்கு உண்மையிலே பகிர்னாச்சு, ஆஹா அப்படி நடந்துருச்சுன்னா என்னடா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதானே எங்களுக்கு பயமாக இருக்கு. அப்போ பாருங்க எப்படி எந்த துரோகம் இருக்குது பாருங்க. தமிழில் என் இறைக்கு முன்னாடி, என் கோயிலில் என் இறைக்கு முன்னாடி, என் தாய்மொழியில் வழிபடுற உரிமை நான் இழந்து நிற்கிறேன்னா எவ்வளவு கீழான அடிமைங்கிறது பார்த்துக்கு. இந்த நிலையிலிருந்து மீளனு இழனும்னா நீ நல்லா கவனிச்சுக்கோ. நீங்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தாத்தா தேவனைய பாவானர் பாவலரேர் என்ன சொல்றாங்க, தமிழ் இல்லையே தமிழர் ஏது, தமிழர் இல்லையே தமிழர் பண்பாடு ஏது, வரலாறு ஏது, ஒண்ணும் கிடையாது. அப்ப முதலில் தமிழ் மீளனும் தமிழ் இழனும் தமிழ் வாழனும். தமிழ் மீட்சி உரணும் வேண்டும் என்றால் தமிழ் வாழ வேண்டும் என்றால்
தமிழை தாய்மொழியாக கொண்டு தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் தமிழர் தாய் நிலத்தை ஆள வேண்டும். அப்போதுதான் தமிழ் மீளும் வாழும் ஆளும். எல்லாம் சும்மா அப்படி வீதியில கத்திக்கிட்டே இன்னைக்கு ஈரோடு, அடுத்த ஆண்டு மாமா நாமக்கல், அப்புறம் ஏதோ கோயம்புத்தூர், அப்புறம் இப்படி பேசிட்டு கொண்டிதான். நம்ம யாழ்னி சொன்ன மாதிரி இது அரேபியால கொண்டு நாங்கள்லாம் தமிழர்கள், எங்களுடைய மரபுனா சரி ஏதோ அவனுக்கு புரிய வைக்கலாம். தமிழனை கூட்டி வச்சுக்கிட்டு நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா? இந்த மாதிரி கொடுமையை இன்னொரு தலைமுறைக்கு விட்டுட்டு போக முடியாது. அது நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த 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 கொடுமையை இந்த தலைமுறையோட அறுத்து எரிஞ்சிடும். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? அதானே, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குங்கிற நிலையை நம்ம உருவாக்கணும். அது எப்படி ஒரு ஆள் எப்படிங்க இது பண்ண முடியும்? இந்த இந்த பையன் மாறுவாருங்க, இந்த சீர்த்தி பண்ணிடுவாங்களா, இந்த இவர் இவர் பண்ணிடுவாருங்க, இவர் பண்ணிடுவாரு அப்படி சொல்லாத தம்பி. உலகத்தில் தத்துவங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், காப்பியங்கள், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீ தள்ளி வைத்து விட முடியாது. எல்லாம் மார்க்சியம், லெனினியம் எல்லாமே நீ எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். நான் வரும்போது எவனாவது என்ன நினைச்சானே, தொடர்ச்சியா சிறையில போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த போவேன் ஒரு 15 நாள் திருப்பி வருவான், அப்புறம் 55 நாள் திருப்பி வருவான், அப்புறம் 90 நாள், அப்புறம் திருப்பி, அப்புறம் 6 மாசம் திருப்பி வருவேன். அப்படியே போ, சிரிச்சுட்டே சிரிச்சுட்டே இருவேன். ஏடா கொலையடிச்சு கொள்ளையடிச்சு கற்பழிச்சுட்டு போறேன் சிரிச்சுட்டு போறான். நான் என் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிர்த்து போராடிட்டு போறது வந்தேன், ஒன்னும் மன முடியல. ஐயா பெரியாரா சொல்றாரு, மொத மொத இறக்கி போகும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும்டா, அப்புறம் 2 தடவை போயிட்டுனா பழகிருந்தாண்டார்ல, அப்புறம் பழகிருச்சு. இப்போலாம் நான் கெஞ்சிறேன், ஒரு தடவை உள்ள போடுங்க ஐயா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் படிக்க நிறைய புத்தகம் சேர்ந்து வச்சிருச்சு, தயவு செய்து எனக்கு அனுப்பிங்க, இந்த அலைபேசி தொல்லை இல்லாமல் உள்ள போயிருந்து கொஞ்சம் படிச்சு கிடிச்சிட்டு நல்லா வருவேன்னு தான். நோ, அதெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துறாது அவனுக்கு, படிச்சுட்டு வந்து ரொம்ப வேற பேசுவான்ட்டு உள்ள அனுப்புறதில்லை. இது தொடர்ச்சியா போட்டான். ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்கிறது எங்க ஆள் என்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு 5000 பேரை திரட்டி கூட அப்போ அவங்களால போராடிட முடியாது, 5000 பேருக்குமா தமிழ்நாட்டில் சிறை இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப. அப்போ நான் என்ன பதில் சொன்னேன், அழுதேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த சிந்தனை, இந்த பார்வையில் இருந்தால் சரிண்ணே நான் செய்கிறேன்னு இருப்பேன். அப்போ ஒன்றும் தெரியாது, படத்தை எடுத்து வச்சுட்டு வெளியிட்டுட்டு கூப்பிட்டாருன்னு போய் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து இது எப்படி செய்கிறதுன்னு சமாளிக்கிறதுன்னு தெரியல. நான் வந்தேன், பார்த்தேன், நான் அங்கே போய் என்ன செய்யறது, போகமாட்டேன், இங்கேயே இருப்பேன்றேன். நீங்கள் சொல்லாத திருப்பிங்க, அழுதேன் போக மாட்டேன்ட்டு, நான் வந்துட்டேன் இனிமேல் நான் போக மாட்டேன். அவர் சுற்றி போராளியில் அவர் எப்படி தம்பி இது பண்ணுறேன்னு தெரியாங்க. சரி, இங்கிருந்து என்ன செய்யப்போ, என்ன செய்வியல் அப்படின்னு கேட்குறேன். இங்கே நீங்கள் இருந்து என்ன செய்வியலோ அதை செய்கிறதுக்கு அண்ணனை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க, ஆனால் நீங்கள் போய் அங்கே செய்கிற வேலையை செய்ய இங்கே யாரும் இல்லை, போங்க. நான் அங்கே போய் என்ன செய்யறத பாருங்க, சொல்றாரு, நீங்கள் அங்கே போய் இறங்குங்க, அங்கே போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அதை செய்யுங்க. இறங்கினே தெரிய வந்துருச்சு, செய்கிறேன், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களே இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, தமிழன்னு சொல்லால் இருக்காது, தமிழ்னு உச்சரிக்காள் இருக்காது, எவனும் பேசியிருக்காது. இந்த இந்த திருமுருகன் மாநாடு, முருகன் மாநாடுலாம் நடந்திருக்குல்ல, அது யாருக்காக நடந்துச்சுங்க, முருகனுக்காக இல்லை, எனக்காக தான் நடந்திருக்கு. எனக்கு அவன் வேலை தூக்குறான், முருக பக்தெல்லாம் அவன் ஐயோ அப்படி போகிறானா. இப்போ இந்த ஆதி தமிழர் ஒருத்தர் கோவிச்செழியனுக்கு வந்து இந்த கல்வித்துறையை கொடுக்கக்கூடாதா, அவர் கொடுத்தா ஆகாதான்னு நான் நிறைய நாள் கேட்டுக்கிட்டே வந்தேன், அவர் கொடுன்னு ஒரு ஆதி தமிழருக்கு கொடுத்தா ஆகாதானு இப்போ கொடுத்துருக்கு. காரணம் என்ன தெரியுமில்ல, இங்கே இந்த தேவேந்திரரில் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கு இந்த மனித வள மேம்பாட்டுது, ஏன் இவ்வளோ காலம் கொடுக்கல இப்போ கொடுத்துருக்குன்னா எனக்கு தான். ஏன் தேவேந்திரர் ஆதி தமிழர் பறையர்லாம் சீமானுக்கு நிறைய ஓட்டு போடுறான். இந்த 8 விழுக்காடு சொன்னாங்கல்ல, இப்போ பேசுனாங்கள வரவேற்பில், 8 விழுக்காடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறான். 8 விழுக்காடு முத நாள் தான் சின்னத்தை கொடுத்தோம், என்னைய ரைடெல்லாம் விட்டோம், அவன்கிட்ட காசும் இல்லை, ஒரு தொலைக்காட்சியும் காட்டாது, ஆனாலும் 8 விழுக்காடு வாங்கியிருக்கானே, எங்கெங்கே வாங்கியிருக்கான்னு பார்த்தா அதிகமாக யாராரு போட்டிருக்கான்னு பார்த்தா தேவேந்திரர் பறை எல்லாரும் போட்டிருக்கான். இந்த வாக்கு பூரா அவன் பக்கம் திரும்புதுன்னு, இது எப்படா நிறுத்துறதுன்னு அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 மந்திரியை கொடுத்து விடு, விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியுரை எல்லாம் மாறுது. இன்னைக்கு நாங்கள் 2 கோடி பனை விதைகளை நடுகிறோம், இப்போ தான் பனை விதையை பார்க்குறோம் தம்பி, உண்மையிலடா பனை விதையை நடப்போகிறோம். இந்த கொடுமையெல்லாம் உலகத்தில்
கரை அரிக்குதுன்ட்டு காவா முழுக்க ரெண்டு பக்கமும் சிமெண்ட்ல போட்டு பூசி தண்ணி ஓடுற தளத்திலையும் சிமெண்ட்ல போட்டு பூசிட்டான். கரை அரிக்குதுன்னா மரம் நடனம்டாடே, டே மரம் நடனம்டா. உலகத்துல இப்படி ஒரு புத்திசாலிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம சிக்கி தவிக்கிறோம் பாருங்க. ஐயோ இந்த எங்க ஐயா விவசாயி இருக்காரு கேளுங்க. கரை அரிக்க எப்படி எப்படி கரை அரிச்சா மரத்தை நட்டா வேர் பிடிச்சுக்கிற போது கரை அரிப்பு இல்லாம. அதனால என் அருமை தம்பி தங்கிகள், அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இது வந்து ஏதோ இவங்கெல்லாம் செஞ்சு இது என்ன ஆயிரும், இது என்ன ஆயிரும்னு வச்சுங்க. ஒரு மகன் எங்கள் அப்பா முதலமைச்சர், அவருக்கு அப்புறம் வாரிசுக்கு அப்புறம் நான் முடிச்சு பிடி கொள்ளலை. எங்கள் அப்பா யாருன்னே தெரியாது உங்களுக்கெல்லாம். எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் படித்து கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தோம். எங்கள் கிராமத்தில் நான் அஞ்சாவது பட்டதாரி, அவ்வளோதான் எங்களுக்கு கல்வி வந்து சேர்ந்தது. ஒரு எளிய மகன் ஒரு பின்னணியும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை சாதாரண மகன் 1 ரூபாய் வாக்கு கொடுக்காம பெற்ற முடியும், ஒரு மாறுதலை ஏற்படுத்திட முடியும். தனியாக நின்று ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட அங்கீகாரத்தை பெற்ற முடியும்னா அது எவ்வளோ பெரிய வரலாற்று பெரும் மாறுதல். ஒரு மகன் செய்யும்போது ஒரு மகள் செய்ய முடியாதா? ஒரு மகன் ஒரு மகள் செய்ய முடியாதா? முடியும். நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் முடியும். அதனால இது நடக்குமா இது முடியுமா இதெல்லாம் பேசாத, பேசவே பேசாத. நீ உன்னால முடியாத உலகத்தில் எவரால முடியாதுங்கிற நிலைப்பாட்டை நீ ஏற்றுக்கணும். என் உடன் பிறந்தார்களே, அலெக்சாண்டர் தான் பெற்ற வெற்றியை தன்னுடைய சகாக்கள் சக வீரர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சிட்டான். அதுவரை பெற்ற செல்வங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அலெக்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே உனக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றை என்ன இருக்குன்னு சக வீரர்கள் கேட்கும் போது, தொலைவில் நின்ற கூரை குதிரை மேல வேகமாக ஏறி போய் குதிரை மேல ஏறி நின்றுட்டு விண்ணை உயர்த்தி தன் உடைவாளை தூக்கி நிமித்தி இப்படி சொல்லான் தன் தோழர்களை பார்த்து, என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அலெக்சாண்டர் இந்த விடுதலைக்கு இராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ்ங்கிற மாவீரன் சொல்றான். மாவீரன் என்ன சொல்றான்? உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான். எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறான், என் உடன் பிறந்தவர்களே, நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்து உண்டு, நம்பிக்கை கொண்டவன் தோற்றதாக வரலாற்றில் செய்து இல்லைன்னு. நம்பிக்கையிடுங்கள், நம்மால் வெல்ல முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன கண்காட்சி வச்சு ஒரு மாறுதலை ஏற்படுத்திட முடியுமா? அப்படி இல்லை. ஒரே ஒரு விதை நல், ஒரு நல் நறுக்கிற ஐயா வேளாண் குடி மகன் இங்க நிறைய பேருக்கும், ஒரு நல் ஒற்றை நடவு ஒற்றை நாற்று 80 நாற்றாக விரியுது. ஒரு நல் 80 நாற்று, 80 நாற்று கதிர், ஒவ்வொரு கதிர்மணி ஒவ்வொரு கதிர்மணியிலையும் ஒரு 50-50 நெல்மணிகளை வை. அப்ப ஒற்றை நெல்மணி 100,000,000 நெல்மணிகளை விளைவிக்கும் போது இந்த அரங்கத்தில் நின்ற அந்த இளைய பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொரு நெல்மணியும் 1,000,000,000 நெல்மணியாக பூத்து குளிர்ந்து வளராது என்று நீ எப்படி நினைக்கிற? வரும் வரும். புரட்சி என்பது ஒரு பொறிதான் தம்பி, ஒரு புள்ளிதான் தொடங்குது, ஒரு புள்ளி தான். எவ்வளவு பெரிய கோலம் ஒரு புள்ளியில தான், எவ்வளவு பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தான், எவ்வளவு பெரிய கடல் ஒரு துளியில் தான், எவ்வளவு பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது. அப்படிதான் இது ஒரு தொடக்கம். முதன் முதல இந்த செயற்களம் இந்த பெண்கள் செயற்களம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது இவ்வளவு கூட்டம் வந்ததா? இவ்வளவு பேர் வந்தாங்களா? இவ்வளவு அரங்கு இருந்ததா? இவ்வளவு ஆவணங்கள் இருந்ததா? இல்லை, நான் வந்திருக்கேன். இடையில சொன்ன மாதிரி ஒரு 5 ஆண்டு நான் வர முடியல, ஆனா 16 ஆண்டுகளை குறைஞ்சது 10 ஆண்டு நான் வந்திருக்கேன். இப்ப 11 ஆண்டுல வந்துட்டேன். அந்த வழியில நீங்க என்னை வந்து யாரும் திட்ட முடியாது, நான் வந்துதான் இருக்கேன், தொடர்ச்சியா வந்திருக்கேன். அதுல வந்து எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். ஆனா இன்னைக்கு அது பெருகுது பெருகுது, கூட்டம் வருது வருது. இளைஞர்கள் இந்த இப்ப என்னடா அந்த சீமா என்ன பேசிட்டு இருக்கா? ஐயா குழந்தை வெளியிட்டாரு, அங்கே தொப்பி வாப்பா, அவன் பிரியாணிக்கு அவன் கடை வியாபாரத்தை பார்க்க இங்கே வந்திருக்கான். இந்த பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு என்னடா அப்படி போயிட்டு இருக்குது, என்னதாண்டா பண்ணிட்டாங்கன்னு இந்த ஆவணத்தை தேடும்போது இந்த காணொலியை பார்க்கும்போது, ஓ சிறப்பாக இருக்கடா, அப்போ ஒரு ஒரு நம்மளும் இதில் பங்கேற்கணும். அப்படி தான் வரும் தம்பி, அப்படி தான் வரும். அதனால மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும்ங்கிறான் மாமேதை மார்க்ஸ். மாறும், நாம் மாறுவோம் மாற்றுவோம். அதனால இந்த ஒரு வரலாற்று பெரும்பணியை அரசு செய்ய வேண்டிய அளப்பரிய பணியை
என்னுடைய தங்கையும் என்னுடைய மாமா வேலுமணி அவர்களும் அவரோடு இணைந்து இளம் பெண்களும் பிள்ளைகளும் மாணவ பிள்ளைகளும் செய்வதென்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மிகுந்த போற்றுதலுக்குரியது. 3 நாட்களாக பெரிய பொருளாதார பின்புலம் இல்லை. அங்கங்கு சிறு தொகையை திரட்டி 3 நாட்கள் இந்த கண்காட்சி நிகழ்வை நேற்று இன்று நாளை நிறைவுறுகிறது. இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் இந்த ஒருங்கிணைவு ஒரு இராணுவ கட்டமைப்பு போல ஒருங்கிணைவை செய்கிறது. அங்கே எங்களுடைய சீர்த்தி சொன்னது போல மற்றவர்கள் யாரும் உதவவில்லை. மாணவ பிள்ளைகளே இந்த அரங்கை அமைத்து எதது எங்கே இருக்க வேண்டும் என்னென்ன என்ன ஒருங்கிணைத்து செய்வதென்பது பெரிய ஆளுமை, பெரிய ஆளுமை. இந்த ஆளுமை திறனை இது வெறும் கண்காட்சி மட்டுமல்ல, பிள்ளைகளினுடைய அறிவுத்திறன் அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, நினைவாற்றலை வெளிப்படுத்துகிறது, அவர்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இது 3 நாளில் மிகப்பெரிய பயிலரங்கம், பயிற்சி பேரரங்கம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பயிற்சி பாசறையை, ஒரு பட்டறையை உருவாக்கி தொடர்ந்து 16 ஆண்டுகள் முன்னெடுக்கிற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என்னுடைய மாமா வேலுமணி அவர்கள், என் உயிர் தங்கை இசைமொழி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து முன்னெடுங்கள், நீங்கள் உங்கள் பின்பு நிழல் போல நாங்கள் தொடர்ந்து என்றென்றும் வருவோம். நாம் ஒரே நோக்கத்திற்காக வெவ்வேறு தளத்தில் நின்று இயங்குகிறவர்கள், எங்களுடைய களம் வேறு. என் தம்பி உட்கார்ந்துருக்கான், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது அந்த அலங்காநல்லூரில் போட்ட வழக்கு, அதில் 60-70 பேர் இவங்க இயக்கத்தை சேர்ந்த இந்த அவர்களோடு எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு. 7 ஆண்டுகளாக அந்த வழக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு என்று சொல்கிற அரசு இன்று வரை அந்த வழக்கை இழுத்தடிக்குது. இப்போ எனக்கு எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, 138 வழக்கு இருக்கு. எனக்கு முன்னாடி எனக்கு மூத்தவர் ஒரே ஒரு தான் இருக்கார், என்னை மிஞ்சி இருக்கிறவர் அண்ணன் நக்கீரன் கோபால், அவர் 200, நான் 138. அநேகமாக நான் இன்னொரு 2 ஆண்டுகளில் இன்னொரு 10-20 தொட வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் 150 தொடுவேன், அவர் என்னை விட ஒரு 50 வழக்கு கூட வச்சுருப்பார். இப்போ எவ்வளவு செஞ்சுரி அடிக்கிறம்பாங்களா, நாங்களும் ஒரு செஞ்சுரி அடித்து தான் இருக்கோம். அதனால் ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை என்றால் அதை உடை, சிறை என்றால் அதை நிறை. அதான் நம்ம கோட்பாடாக இருக்கணும். கோவானுக்கும் பயப்படக்கூடாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிற அந்த முழக்கத்தை முன் வச்சுட்டு செய்யணும்.